ஸோ இது குறித்து நீங்கள் எப்பயுமே அலர்ட் ஆயிருங்க. நான் சொல்கிறத கேட்டுட்டு கவனமின்மையாக விடாதீங்க. இந்த பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய ஒரு தேவை இவ்வளோ காலம் இருந்தது. இந்த அக்டோபர் மாதம் கனடா மார்க்கம் போதிலாம் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ எதிரில் வர்ற மல்டிபிளில் செஞ்சால் என்ன செய்யற அப்படின்னு சொல்லி, முக்கியமாக இந்த ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் வந்துட்டு வேலை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் இந்த கடற்படையினர் வந்து அந்த கப்பலை வந்துட்டு மீட்டெடுத்துக்கணும்னு சொல்லிதானே. ஆனால் இந்த ஹேக்கிங் அப்படின்ற ஒரு விடயத்தால் நிறைய நிதி மோசடிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு வீடியோலையும் வந்து ஒரு சில முக்கியமான விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ அந்த வகையில் முதலாவது ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய ஜஃப்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 2019 ஆரம்பித்து வைக்கப்பட்ட பிறகு 2020 ஏற்பட்ட இந்த பெரிய ஒரு கொரோனா பிரச்சனையால் இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூடப்பட்ட நிலைமை எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த December 12 பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமான நிலையம் வந்துட்டு மறுபடியுமாக தனது சேவைகள் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இங்கேருந்து வந்து எந்த நாட்டுக்கான விமான சேவைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவுக்கு தான், முக்கியமாக சென்னைக்கு. ஸோ வடமாநிலத்திலேருந்து யாராவது சென்னைக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக இனி வந்துட்டு கொழும்பு போக வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் ஜஃப்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மூலமாகவே வந்துட்டு சென்னைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட நேரத்தையும் உங்களோட பணத்தையும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மிச்சப்படுத்தலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ இதுக்கான டிக்கெட் புக்கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. உண்மையிலேயே இது ஒரு குட் நியூஸ் தான். அதுவும் வந்து எங்களுடைய ஜஃப்னாவில் வந்துட்டு மறுபடியுமாக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ரன் ஆக போகுது அப்படின்றப்ப வந்து கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய ஒரு தேவை இவ்வளோ காலம் இருந்தது இருக்குது. ஆனால் வார வேடத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்துட்டு வர வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியும், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட ஃபார்ம்ஸை வந்துட்டு ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுறதனூடாக நீங்கள் வீட்டுக்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும், அப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே வைக்கிற அப்படின்னு மாதிரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆஃபீஸுக்கு போகணும், அதுவும் நீங்கள் கொழும்பு போக வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு முகவர் நிலையம் ஒன்றில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த ஃபிங்கர் பிரிண்டை வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இப்படியான சேவை ஒன்று வருமா இருந்தால் கண்டிப்பாக வந்து மறுபடியுமாக உங்களுடைய பணமும் நேரமும் வந்து இதன் மூலமாகவும் மிச்சப்படுத்தப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுல நாளாந்தம் பலத்த சிரமங்களை வந்து எதிர்கொண்டு கொண்டு வராங்க. ஸோ இப்படியான ஒரு சர்வீஸை வந்து இவங்க அறிமுகப்படுத்துவாங்களா இருந்தால் கண்டிப்பாக இது வந்துட்டு நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு விடயமாக இருக்கும் சார் தானே. ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இப்படியான சர்வீஸ் ஒன்று நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வந்தால் எங்களுக்குமே சந்தோஷம்தான். ஸோ ரெண்டு குட் நியூஸை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் ஒரு சேட் நியூஸை வந்து நான் உங்களோட இந்த இடத்த பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்குமே வந்து இதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான். உங்களை எல்லாருக்குமே தெரியும், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த அக்டோபர் மாதம் கனடா மார்க்கம் போதிலாம் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஃப்னா இனிவில் சேர்ந்த ஒரு ஃபேமிலி உண்டு. கிட்டத்தட்ட 3 பேர் வந்து அந்த காரில் பயணிச்சிருந்தாங்க. ஒரு அம்மா, ஒரு மகன், ஒரு மகள் சரிதானே. ஸோ 3 பேரும் காரில் போய் கொண்டிருக்கேக்குள்ள அங்கேருந்து வேகமாக வந்து ஒரு கனரக வாகனம் உண்டு. இவங்களை அந்த காரோடு அப்படியே அடிச்சுட்டு தள்ளிட்டு போகுது. ஸோ தள்ளிட்டு போய்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டிலேயே மகனும் மகளும் வந்துட்டு இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 20-23 மதிக்கத்தக்க 2 பேருமே வந்து இறந்து போகிறாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்பவத்தில் அந்த பிள்ளைகளுடைய அம்மா வந்து காப்பாற்றப்படுறாங்க சார் தானே, பலத்த காயங்களோட. ஸோ அந்த காப்பாற்றப்பட்ட தினத்திலேருந்து போன புதன்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுமே வந்து சிகிச்சையில் தான் இருந்தவா. இருந்தாலுமே வந்து போன புதன்கிழமை அம்மா வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உண்மையிலே அதை கேட்டது மறுபடியுமாக அந்த இப்போ தான் நாங்கள் அந்த நியூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டு வெளியில் வந்தாங்க. ஆனால் மறுபடியுமாக எங்களுக்கு அந்த சம்பவத்தை மூளை ஞாபகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எப்போல்லாம் ஞாபகம் வருதோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நீங்கள் எப்போயாவது வந்துட்டு ரோட்டில் பயணிக்கிறக்காண்டி, முக்கியமாக நீங்கள் டிரைவிங் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மனசை நீங்கள் ஒரு நிலைமையில் வச்சுக்கொள்ளணும் முக்கியமாக. அது மட்டும் இல்லை, இந்த கைத்தொலைபேசி பாவனையை வந்துட்டு நீங்கள் முற்றாக அவாய்ட் பண்ணணும் சார் தானே. அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி ஒழுங்குகளை வந்து கடைப்பிடித்து நீங்கள் அதிக வேகங்களில் வந்துட்டு கட்டுப்படுத்தி ஒரு அளவான வேகத்தோட சீரான மனநிலைமையில் வந்துட்டு போயக்குள்ளே இப்படியான பயண விபத்துக்களை வந்துட்டு நீங்கள் குறைச்சி கொள்ளலாம் சார் தானே. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ எதிரில் வர்ற மல்டிபிளை செஞ்சால் என்ன செய்யற அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக நீங்கள் இதுகளை கவனித்து போவீங்களா இருந்தால் எதிர வர்ற மல்டிபிளை விட்டாலுமே கூட அதில் வரக்கூடிய விபத்தின் ஆபத்துக்களை வந்துட்டு நீங்கள் கூடிய பங்கு
அவங்க வந்துட்டு குறைச்சி கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது வந்து சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விடயங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை நீங்கள் குறைச்சி கொள்ள ஆரம்பிச்சிருந்தானே. ஸோ இது இப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாந்தம் இலங்கையிலேருந்து வெளிநாட்டுக்கு இந்த சட்டவிரோதமாக போகக்கூடியவர்கள்ட்ட எண்ணிக்கை வந்துட்டு மறுபடியுமாக கூடிக்கொண்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் மட்டுமில்லை, நிறைய மீடியாக்கள் வந்துட்டு எத்தனை தான் பதிவுகளை இது சம்மந்தமாக போட்டாலும் வந்து மக்கள் வந்து இங்கே இருக்க முடியாது, எப்படியாவது நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்துட்டு இந்த சட்டவிரோதமான பயணங்களை வந்துட்டு மேற்கொள்ளின. இருந்தாலுமே மக்கள் வந்து உணர்வதில்லை இந்த சட்டவிரோதமான பயணம் வந்து நிரந்தரமற்றது அப்படின்ற ஒரு உண்மையான விடயத்தை. ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கில வாய்க்கால் பகுதியில் வந்து ஒரு படகு வந்து கிட்டத்தட்ட 61 பயணிகளோட வந்துட்டு தத்தளித்து மூழ்கிற நிலைமையில் பிரான்ஸ் இந்த கடற்படையினர் வந்து அந்த கப்பலை வந்துட்டு மீட்டெடுத்திருக்கணும் சொல்லிட்டானே. கிட்டத்தட்ட 61 பயணிகள் வந்து அதில் இருந்திருக்கணும். அதில் வந்துட்டு கூடுதலான ஆக்கள் வந்துட்டு இலங்கையிலேருந்து போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இலங்கையிலேருந்து மட்டும் இல்லை, இலங்கை, இந்தியா, நேபாளம் போன்ற பகுதிகளிலேருந்து அந்த படகுல வந்துட்டு பயணிகள் இருந்துச்சுனோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் வந்து இப்படியான சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உயிரையுமே இழக்க நேரிடும். ஸோ போன கிழமை கூட நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த கனடாவுக்கான சட்டவிரோதமான பயணத்தை மேற்கொண்டு வியட்நாம் அகதி முகாமில் தங்கியிருந்த அண்ணா அவரால் வந்துட்டு தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சு கடைசியில் அவற்ற முயற்சி வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அது ஒரு உயிர் போகிற சம்பவமாகவே மாறிட்டுது. அவரும் வந்துட்டு இறந்து போயிட்டார். ஸோ அந்த சோகத்துலேருந்து இன்னும் வந்து அந்த குடும்பம் திரும்பலை. இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இன்னும் நிறைய குடும்பம் வந்துட்டு இப்படியான பயணங்களை மேற்கொள்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் மனதுக்கு இன்னுமே கவலையாக இருக்குது. முக்கியமாக இந்த ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் வந்துட்டு வேலை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு சார்தானே, நீங்கள் யாராவது படகு மூலமாக சட்டவிரோதமாக எங்களோட நாட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்குது. இதே மாதிரி தான் மற்ற நாடுகளுமே சொல்லும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது தப்பில்லை, ஆனால் நீங்கள் போகக்கூடிய இந்த மார்க்கத்தை வந்துட்டு சரியான முறையில் தெரிவு செய்வீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் ஆபத்தில்லை, உங்களை நம்பியிருக்கக்கூடிய குடும்பத்துக்குமே ஆபத்தில்லை அப்படின்றதையும் நான் நீங்கள் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக நான் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலம் வந்துட்டு சரியான பிஸி எல்லாருமே. ஸோ வந்து தங்களோட நேரத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இந்த காலம் வந்து இந்த ஆன்லைன் பேங்கிங் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட அன்றைக்கி வந்துட்டு அதிகரித்து கொண்டே போகுது. அதாவது ஃபிசிக்கலாக பேங்குக்கு போகிற தேவையை வந்து நாங்கள் குறைக்கணும் அப்படின்ற கண்டி தான் இந்த ஆன்லைன் பேங்கிங்கை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் பேங்கிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு பாவிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை பாவிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வலு கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த ஹேக்கிங் அப்படின்ற ஒரு விடயத்தால் நிறைய நிதி மோசடிகள் வந்துட்டு இடம்பெற்று கொண்டிருக்குது. ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 13.7 மில்லியன் ரூபாய் வந்துட்டு இன்னும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு களவாடப்பட்டிருக்குது சார் தானே. ஸோ இது கூட எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹேக்கிங் மூலமாக. அதாவது வந்து இந்த ஹேக்கிங் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஹேக்கிங் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் வழிவகுக்குறீங்க. அதாவது வந்துட்டு தெரிந்த நபருக்கோ தெரியாத நபருக்கோ உங்களோட ஃபோனை நீங்கள் கொடுக்குறப்போ, உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சொல்கிறப்போ, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் சொல்கிறப்போ, ஸோ எப்படியான சந்தர்ப்பங்களை வந்துட்டு அவங்கள அதுகளை நோட் பண்ணி வச்சுட்டு இப்படியான ஹேக்கிங்கை வந்து செஞ்சு உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்துச்சு பணத்தை மோசடி செய்யக்கூடிய சம்பவங்கள் வந்துட்டு நடைபெற்று கொண்டிருக்குது. ஸோ நேற்றைய தினம் அந்த கலவில் ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 8 பேர். அதில் வந்து 2 வெளிநாட்டவர்கள் உட்பட 4 கேம்பஸ் படிகளோடு சேர்த்து இன்னும் 2 பேர் வந்து சேர்ந்து இந்த சம்பவத்தை வந்து நடத்தியிருக்கோம் சார் தானே. ஸோ இவங்க வந்துட்டு பிடிபட்டுட்டாங்க, ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லோரும் பிடிபடுவார்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எப்பயுமே நீங்கள் கவனமாக இருந்தால் தான் உங்களையும் உங்களுடைய அக்கௌண்ட்டையும் உங்களோட பணத்தையும் உங்களோட உயிரையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் பேலன்ஸை வந்துட்டு அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெசேஜை வந்துட்டு பேங்க்கில் எந்த உடனடியாக நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்டிவிட்டியை வந்துட்டு நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நிமிஷத்துலேயே இது குறித்து பேங்குக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்லைன் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் அடிச்சு உடனடியாக அந்த நடவடிக்கை நீங்கள் ரத்துச்சு எல்லாம் இல்லைன்னு சொன்னால் நான் அந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபடலை அப்படின்னு சொல்கிறது மூலமாக அதை விட்டாலும் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஃபர்தரான இழப்புகளை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் சார் தானே. ஸோ இது குறித்து நீங்கள் எப்பயுமே அலர்ட்டாக இருங்க. நான் சொல்கிறத கேட்டுட்டு கவனமின்மையாக விடாதீங்க. எப்பயுமே நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை வந்துட்டு லாஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னால் அதையுமே வச்சு நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நிறைய பணத்தை வந்துட்டு மோசடி செய்வார்கள் சார் தானே. ஸோ இது குறித்து நீங்கள் எப்பயுமே அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இந்த பதிவையும் வந்து முடிச்சு கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சார் தானே. பிடிச்சிருந்தால் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விரும்பினா மட்டும் அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.